அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பார்கள். ஆனால் தெய்வம் சிலரை சம்பவ இடத்திலேயே தண்டித்து விடுவதும் உண்டு. எப்படி எப்படி? நீ நானும் ஒண்ணு சீட்டாடுமா? இல்ல சார், சும்மா ஜாலி ஆட்டணும் சார். நானே ஜாலி எதுடா ஜாலி? உனக்கு எனக்கு பல டீலிங்ஸ் இருக்கு. பாஜக அமைச்சர் பிரயுத் மான்சிங் தோமர் பெட்ரோல் விலை உயர்வு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, சைக்கிளில் செல்லுங்கள், அது உடலுக்கும் நல்லது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது என பேசி, உங்க அறிவுக்கு இந்த ஊர்ல எங்கேயுமே பொண்ணு கிடைக்காது ஐயா, இப்படி பேசி அடுத்த நாளே மேடையிலிருந்து அவர் கீழே விழுந்துள்ளார். ஓவரா பேசுற வாயும் ரோட்ல சுத்துற நாய எப்ப வேணாலும் அடி வாங்கலாம். வாங்கிருச்சு பட்டணத்தில் பாரி இவன் வாங்கி முடிச்சா, அந்த பட்டணத்தில் கண்டது போல் வேலி எடுத்தா, அது எட்டடுக்கு மாடி கட்டி கட்டிடத்தை கட்டி விட்டு எட்டடிக்குள் ரொம்ப குஷியோ. இதனை அடுத்து அவர் பெட்ரோல் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவர் பெட்ரோல் ஆம்புலன்ஸ் பெட்ரோல் ஆம்புலன்ஸ் என்னனே நியாயம் என்னனே நீதி, இது கடவுளின் தண்டனை என எதிர்கட்சியினரும் வலைதளவாசிகளும் கூற, பாஜகவினரோ அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். அடி ரொம்ப பலமா பட்டிருக்கோ, ஆஸ்பத்திரிக்கு போணுமே, டாக்டர் காசு வச்சிருக்கீங்களா? ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் மாநகராட்சியில் குப்பை அள்ளும் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கு 20 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்ட பாஜக பெண் மேயரின் கணவரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த திருட்டு கும்பல சேர்ந்தவன் தான் இவன். இதில் தொடர்புடையதாக கருதப்படும் ராஜஸ்தான் ஆர்எஸ்எஸ் மூத்த தலைவர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொய் சொல்றவன், ஏமாத்துறவன், திருடுறவன் இவனுதான். அவரை கைது செய்ய வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ள நிலையில், இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது ஆர்எஸ்எஸ் அமைப்பு. தாண்டா உனக்கு என்னப்பா அர்த்தம்? ஐடியர் மாத்தாண்டா ஒண்ணு இல்ல உனக்கு அப்பாவும் கூட. எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. சுவிஸ் வங்கியில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் முதலீடு செய்திருக்கக்கூடிய பணத்தை மீட்டால் ஒவ்வொருவருடைய அக்கௌண்ட்டுக்கும் 15 லட்சம் ரூபாய் போடலாம் என்று அவர் தேர்தல் பரப்புரையில் செய்தார். இல்லை, பச்சை சட்டக்காரன் 1 ரூபாயை போட்டு 600 ரூபாயை பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். ஆஹா, பையில இருந்து 600 கரெக்டா சொல்லிட்டானே. பணத்தை மறைக்கிறவன் ரத்த சிகிச்சாமா? மீட்டால் 15 லட்சம் ரூபாய் போடுவோம், நாங்க வந்தா மீட்போம். அந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா மீட்டு போடுவோங்கிறது அர்த்தம். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகிறோம், போனா ரத்தம் கிச்சாவான். ஆனா 6200 கோடியாக இருந்த சுவிஸ் வங்கியில் இந்தியர்களுடைய முதலீடு இன்னைக்கு 20000 கோடியா கடந்திருக்கு இந்த ஒரே வருஷத்துல. தட் மீன்ஸ் மோடி அவர்களுடைய ஆட்சியில என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி உயிரேன். ஆனா 6200 கோடியாக இருந்த சுவிஸ் வங்கியில் இந்தியருடைய முதலீடு இன்னைக்கு 20000 கோடியா கடந்திருக்கு. போன தேர்தலை ஒட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவு இருக்கும், நாங்க வந்து விஜய் மல்லையா அவங்க கூட்டு வந்துருவோம், நீரவ் மோடி அவங்க கூட்டு வந்துருவோம், நாங்க இன்ன வரைக்கும் அவங்க வரல. நீ ஒரு டுபாக்குரு, உன்னை நம்பாதே நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். கடந்த தேர்தலில் வாக்குகளின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பாஜக பெற்ற வாக்குகள் 33 விழுக்காடுன்னு வைங்க. அப்போ 33 விழுக்காடுன்னா அவர்களுக்கு எதிராக விழுந்த வாக்குகள் எத்தனை விழுக்காடு? பிடிக்காதவங்க எண்ணிக்கை ஜாத்தியா இருக்கு. நீங்க யார ஹெவிவேட் சாம்பியன் சொல்றீங்களோ அந்த ஹெவிவேட் சாம்பியனை நாக் அவுட் பண்ணிருக்காங்க இவங்க எல்லாரும். திமுக அங்க நாக் அவுட் பண்ணிருக்கு, தமிழ்நாடு நாக் அவுட், கேரளால நாக் அவுட், பினராயி விஜயன் நாக் அவுட் பண்ணிருக்காரு, மமதா பானர்ஜி நாக் அவுட் பண்றாங்க. சந்தேகிக்கின்றனர். ஒரு பிச்சக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியம்?
நீங்கள் சந்தித்த உச்சபட்ச நெருக்கடி என்ன இந்த கோவிட்ல அஃபெக்ட் ஆனப்போ 4 டேஸ் ஹோம் குவாரண்டைன் இருந்தேன் அதுக்கப்புறம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு ஏர்லி மார்னிங் ஒரு 2:00 அந்த மாதிரி பையனை எழுப்புறேன் அவன் தூக்க கலக்கம் இல்லைம்மா ஒன்றும் இல்லை ஒன் இது வச்சு பார்க்குற அப்படி 92-93 அதிலே வந்துட்டுருக்கு சரி கேப் புக் பண்ணலான்னா கேப் புக் பண்ணிட்டோம் அது ஆகுது இந்த மாதிரி நான் சொல்கிறேன் கோவிட் எங்களுக்கு அதனால பேஷண்ட் யாருமே வரல கேன்சல் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒத்தரே ஒருத்தர் மட்டும் வரமா அவங்களை கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போனேன் அப்படி அவரே பாவம் இறங்கி போய் உள்ளே போய் கேட்டு வர்றார் இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆயிடுச்சு பெட் இருக்கானு இல்லை நீங்கள் சரி இமீடியட்டாக வேற எங்கேயா போங்க வேற எங்கேயா ட்ரை பண்ணுங்க வேற எங்கேயா ட்ரை பண்ணுங்க அப்படி தான் சொல்கிறாரு அந்த மாதிரி இவங்களும் எல்லாத்தையும் பண்ணுறது இந்த கேப் டிரைவரே பண்ணுறாரு அவரே அவரே இறங்கி போய் கேட்டுட்டு வந்தார் போய் அட்மின் அட்மிஷன் போட்டு நான் பத்து பறக்கு தான் அவர் போனார் நான் சேர்ந்து அடுத்த ஒரு ஹாஃப் அன் அவரில் பக்கத்தில் ஒரு பெட் இருந்தாங்க அவங்க டெத்து கண்ணு முன்னாடி ஒரு டெத்தை நான் பார்த்தது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைமுக்கு நான் வரலைன்னா நான் போயிருந்திருப்பல்ல அந்த இதில் அவர் முகம் எப்படி இருந்தது ஒரு 35 இயர்ஸ் இருக்கும் அவருக்கு அந்த மாதிரி தான் இருந்தது பட் அவர் ஒரு முஸ்லீம் அது நல்லா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தனா அவர் ஃபோனே எடுக்கல நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ரெக்கவர் ஆகி வந்த பிறகு கூட அந்த நம்பர் நான் சேவ் பண்ணியிருந்தா கூட அப்புறம் எடுக்கல அவர் என்ன எங்கே எந்த ஏரியாவில் என்ன பண்ணுறாரு என்னங்கிறதும் எனக்கு புரியல ஆக்சுவலாக அப்போ வந்தது யாருன்னு நினைக்கிறீங்க கடவுள் தான் நிஜமா சொல்ல கடவுள் தான் வேற யாரும் கிடையாது அடுத்தவன் சிரிப்பில் இறைவனை காணும் இதயத்தின் அன்பில் தெய்வம் வாழும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த உலகத்துல யாரு சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது கடவுள் தான் நிஜமா சொல்ல கடவுள் தான் வேற யாரும் கிடையாது அவர் முகம் எப்படி இருந்தது ஒரு 35 இயர்ஸ் இருக்கும் அவருக்கு அந்த மாதிரிதான் இருந்தது பட் அவர் ஒரு முஸ்லீம் அது நல்லா எனக்கு தெரியும் எல்லாம்